Hello guys, welcome to the facts. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னு கேட்டினா ஆர்ஜின் ஆஃப் கோகு அதாவது கோகுவோட ஹிஸ்டரி பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் சூப்பர்மேன் தெரியும் நினைக்கிறேன். டிசில இருந்தற அவர்தான் சூப்பர். அந்த சூப்பர்மேனுக்கும் கோகுவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ரிலேட்டடா இருக்கும். சோ ஏனாலும் கேட்டினா அகிரா டோரிமா வந்து பாத்தீங்கன்னா கோகுவோட ரைட்டர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேனோட வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா கோகு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணி சோ கோகுக்கும் சூப்பர்மேனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ரிலேட்டடா இருக்கும். சோ ஏனாலும் பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிளான் டெஸ்டாக ஆகும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோகுவோட பேரண்ட்ஸும் பிளானட் வச்சுட்டு அழியும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வருவார். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோகு அண்ட் சூப்பர்மேன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பூமியை பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கோகுவோட ஆர்ஜின் வந்து லைட்டும் சேஞ்சும் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பூமியை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்தார். பட் கோகு தலையில் அடிபட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து அண்ட் பார்த்தீங்கன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா பூமியை பாதுகாக்க ஆரம்பிச்சுரு. அண்ட் பார்த்தீங்கன்னா கோகோட இன்னொரு ஆரிஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரிஜின். ஸோ ட்ராகன் பால் சூப்பர் போலியல் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா பேரடா கன்கேன் கோகோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோகோ எப்படியே காப்பாற்றியான்னு சொல்லிட்டு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் ரெண்டு ஆரிஜின் இருக்குது. அண்ட் கோகோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பல்பா மீட் பண்ணுறாரு. பல்பா மீட் பண்ணதுக்கப்புறம் பல்பா வந்து சொல்கிறேன் எனக்கு அவர் ட்ராகன் பால்னு ஒரு வித்தியாசமான இதை தேடிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ராகன் பால்லாம் சேர்த்தா ஒரு வரம் கொடுக்கும் இந்த ட்ராகனு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்மா கூட சேர்ந்து வந்து ட்ராகன் பால்ஸை தேட அனுப்பாங்க. அண்ட் அவங்களோட ஜேர்னியில் முக்கியமான ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சந்திக்கிறாரு கோகு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் ரோஸி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிப்பஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் வச்சிருப்பாரு ஒரு மேகமாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ரோஸி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வச்சிருப்பாரு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஹார்ட்டடாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறவிடும். அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரோஸி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு என்ன வச்சுன்னு தெரியல பியூர் ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஹார்ட்டை இழந்துட்டாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக மோதல் யாரும் நின்றவனே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசெப்ட் பண்ணிடும். ஏன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை எந்த ஒரு ஆசுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து நிப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்செட் பண்ணிடும். அண்ட் கோகு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரோசிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பார். ஸோ சில மாஸ்டர் ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் கற்றுப்பார். அண்ட் பார்த்தீங்கன்னா கோகோட சிக்னேச்சர் மூவ் காமேகா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்குவார். கோகோட காமேகா வந்து பார்த்தீங்கன்னா கோகு வந்து மாஸ்டர் ரோஸ்ட்டை கேட்கும்போது மாஸ்டர் ரோஸ்னு சொல்லுவார் இதெல்லாம் கற்றுக்கு நான் 1000 வருஷம் ட்ரைனிங் எடுத்து அடிப்பார். பட் கோகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரையிலே வந்து பார்த்தீங்கன்னா காமேகா வந்து பார்த்தீங்கன்னா விடுவார். ஸோ இதை பார்த்து இவனுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோஸ் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பார். கோகு அண்ட் ஜாக் சான் ஜாக்சானோட ஹாபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகிரா டோரிமா வந்து பார்த்தீங்கன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ கோகு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டை போடும்போது தடுக்க போட தான் செய்வார். முடியாத பட்சத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார். ஸோ அண்ட் கோகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பூமியில் வந்த ஒரு பையன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா போக போக தான் தெரியும் கோகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயன் பிளானெட்டில் வந்த ஒரு சயன் வாரியர்னு அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கோகோட உண்மையான நேமும் தெரிய வருது. உண்மையான நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கராட் அப்படின்னு தெரிய வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோகு வளர வளர பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாரியர் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து பூமியை பாதுகாக்க ஆரம்பிச்சிடாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா கோகு ஒரு செயின் தெரிஞ்சுமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோகோட பழவங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீ டைப்பாக ஜாலியாக தான் இருப்பார். அண்ட் பார்த்தீங்கன்னா சண்டன் வந்துட்டால் சொல்லவே தேவையில்ல. கோகு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே குஷியாயிருவார் சண்டன் சொன்னாலே. கோகு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பவர்ஃபுல்லான ஒரு ஆப்போனண்ட் பார்த்தா அவர் எப்படியா ஜெயிச்சே ஆகணும் அந்த டோர்னமெண்ட்டில் எப்படியா ஜெயிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோகு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அந்த மேட்ச்சில் இருப்பார். அண்ட் கோகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட சண்டை போடுற ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவர் சண்டை போடணும் அவர் கூட அவரோட பவர்ஃபுல்லாக ஆகணும் தான் நினைப்பார். அண்ட் பார்த்தீங்கன்னா கோகோட ஹார்ட் வந்து எப்படி இருக்கட்ட ஹார்ட்னு பார்த்தீங்கன்னா கோகோ யார் அழிக்க வந்தாலும் கோகோ யார் அழிக்க வந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவரை ஜெயிச்சுட்டு நீங்கள் எப்படியா பொழைச்சு போகணும் சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா கோகோட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோகோ அப்படி தான் மீட் பண்ணியிருப்பாங்க. கோகோ எல்லாருமே அழிக்க தான் வந்திருப்பாங்க. பட் கோகோட பியூர் ஹார்ட்டை பற்றி அவர்கூட சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தும் சேரவும் செய்வாங்க. அண்ட் கோகோட ஃபார்ம்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேயன் 1 அண்ட் சூப்பர் சேயன் 2 சூப்பர் சேயன் 3 சூப்பர் சேயன் காட் சூப்பர் சேயன் ப்ளூ அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அல்ட்ரா இன்சின் அண்ட் அதோட பவர்ஃபுல்லான மாஸ்டர் அல்ட்ரா இன்சின். அண்ட் பார்த்தீங்கன்னா கோகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேயன் 1 சேயன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் சேன் ஆனார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு யாருமே சூப்பர் சேன் ஆகலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை நினச்சிட்டு இருந்தாங்க. பட் கோகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் சேன் ஆகிறது 24 வயசில். அண்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் கோகு ஃபஸ்ட் டைம் சூப்பர் சேனை எப்படி அட்டைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கோகோ ஃப்ரீஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரேயில் கொண்டு வர அந்த இழப்பை தாங்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கோகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சூப்பர் சேனாக மாறுறாரு. அண்ட் கோகோட சூப்பர் சேன் 1 வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர் இருக்கிறத
ஸ்டோனோட 50 மடங்கு வந்து பாத்தீங்க அதிகமாகவும் அண்ட் பாத்தீங்க கோகோட சூப்பர் சைன் ஸ்டோல வந்து பாத்தீங்க கோகோட பவர் வந்து அவர் இருக்கிற பவரோட 100 மடங்கு வந்து பாத்தீங்க அதிகமாகவும் அண்ட் பாத்தீங்க கோகோட சூப்பர் சைன் 3 வந்து பாத்தீங்க ரொம்பவே பவர்ஃபுல் அவர் இருக்கிற பவரோட 400 மடங்கு வந்து பாத்தீங்க அதிகமாகவே இருக்கும் அண்ட் பாத்தீங்க இது ஒரு லெஜெண்டரி ஃபார்ம் இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்க அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அட்டைன் பண்ணுவார் உயிரோட இருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்க இந்த ஃபார்ம் அட்டைன் பண்ணும்போது செத்துருவார் அண்ட் பாத்தீங்க இந்த சூப்பர் பேன் 3 அட்டைன் பண்ணும்போது இது கிங்காயே சொல்வார் இந்த பவர் நீ அதிகமாக யூஸ் பண்ணா எனர்ஜி ட்ரைன் ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கோகு சூப்பர் சைன் 3 வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார் எப்போ மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவார் அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பர் சைன் கார்டு சூப்பர் சைன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோகோ தேர்ந்தெடுத்து சூப்பர் சைன் கார்டாக மாற்றுவாங்க இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா அவர் கூட சண்டை போடணும்னா அந்த கார்டு லெவலில் பவர் வந்தால் மட்டும் தான் அவர் டச் கூட பண்ண முடியும் இல்லைன்னா டச்சே போட முடியும் அண்ட் பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி வந்துன்னா சூப்பர் சைன் கார்டு சூப்பர் சைன் ப்ளூவாக மாறுவார் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கை கண்ணி மிக்ஸ் பண்ணி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார் அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதோட பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மாக மாறுவார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் எந்தஸோட பவர் சொல்லுவார் வேணும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் உங்களுக்கே தெரியும் 12 கார்டாக டெஸ்டரையும் மிரல வைப்பார் எந்த கார்டும் ரீச் பண்ணாத பவரை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரீச் பண்ணுவார் அதுக்கப்புறம் சொல்ல வேணும் மொத்தம் 12 யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செயன்னா இவர் மட்டும் தான் செயின் வாரியர் ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செயின்ஸோட ரொம்பவே பவர்ஃபுல் ஆனால் இவரை தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஜெயிக்க மாட்டார் இவரும் ஜெயிக்க மாட்டார் கடைசி வரைக்கும் மேட்ச் டை ஆகிட்டு தான் இருக்கும் அது வேறு யாருலாம் நம்ம வெஜிட்டாக தான் ஸோ ஓகே கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் பாய்